இன்னைக்கு தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்க படங்களில் தங்கலான், டிமாண்டி காலனி 2, வாழை, கொட்டுக்காலின்னு 4 படங்களுடைய புக்கிங்ஸ் ஸ்டேட்டஸை விவரமாக பார்த்துருவோம். ரிலீஸ் ஆகி 10வது நாளான டிமாண்டி காலனி 2 படத்துக்கு 229 ஷோஸும், தங்கலான் படத்துக்கு 126 ஷோஸும் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. தங்கலான் படத்துக்கு ஷோ கவுண்ட் பயங்கரமாக கம்மியாகியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எஸ்டர்டே 230 ஷோஸ் போட்டிருந்தாங்க, இன்றைக்கி 126 ஷோஸ் தான் போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் 2 படங்களையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸாக இப்போ பண்ணிகிட்ருக்கு. டிமாண்டி காலனி 2க்கு 74 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டிருக்கு, இது சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். தங்கலானுக்கு 21 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டிருக்கு, இது டீசன்ட் லெவல் பர்ஃபார்மன்ஸ். அப்படியே லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகியிருக்க வாழை படத்துக்கு 2வது நாளான இன்றைக்கி 205 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. கொட்டுக்காளி படத்துக்கு 94 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. கொட்டுக்காளிக்கு ஷோ கவுண்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, வாழைக்கு நிறைய ஷோஸ் அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா தங்கலான விட வாழை படத்துக்கு இன்றைக்கி ஷோ கவுண்ட் நிறையவே போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் 2 படங்களும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்ருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வாழை படத்துக்கு 84 ஷோஸ், கொட்டுக்காளி படத்துக்கு 30 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டிருக்கு. மொத்தத்தில் முதல் வீக்கெண்டு முடிஞ்சதும் டிமாண்டி காலனி 2 தங்கலான் படத்தை பின்னுக்கு தள்ளிச்சு. இப்போ செகண்ட் வீக்கெண்டில் வாழைப்பணம் தங்கலான் படத்தை பின்னுக்கு தள்ளியிருக்கு. இப்போது இந்த 4 படங்களில் டிமாண்டி காலனி பார்ட் 2 தான் ஷோ கவுண்டில் நம்பர் 1 இருக்குது. ஸோ இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோரர் சேனலை.